ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சு அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா குளிக்கிறத பார்க்க போறோம். கர்ம கர்ம இல்ல இல்ல இல்ல, அக்கா குளிக்கிற வீடியோவை ட்ரோல் பண்ண போறோம். மீராக்கா, நீங்க இந்த பாத்ரூம்ல இருக்கீங்களா? இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு. பாத்ரூம்ல கூட்டு போயிட்டு பாத் டப்ல உட்கார வச்சு படுக்க வச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. கொஞ்ச நாளா நீங்க ஆளையே காணமே, எங்க இருந்தீங்க, எப்படி இருக்கீங்க? தேங்காய குண்டி அடிச்சேன்னு இப்ப இல்ல. நீங்க எப்ப ரோட்ல நடந்து போனாலும் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா உங்க முகர கட்ட அப்படி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ஹேங் அவுட்டை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா ஒரே பாத்ரூம்ல இருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி பசங்க பொண்ணு எல்லாம் இப்படி இருந்தா பேசினா உடனே அது வந்து இருக்கியா? செகண்ட் வந்து எனக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுப்பா. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், அண்ணனை கொஞ்சம் அங்க இருந்து கையெடுக்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நார்த் இந்தியால இருக்க எல்லா ஹீரோயின்ஸும் என் ஃபேஸ்ல இருக்காங்க. அக்கா நீ சொன்னது எனக்கு சரியா கேட்கலக்கா, நான் தப்பா புரிஞ்சிட கூடாதுல, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஆக்சுவலி நார்த் இந்தியால இருக்க எல்லா ஹீரோயின்ஸும் என் ஃபேஸ்ல இருக்காங்க. ஆஹா, எது இந்த ஆலியா பட்டு தீபிகா படுகோன் எல்லாம் உங்க ஃபேஸ்ல இருக்காங்களா? ஓ நோ, நம்ம பத்திரிகையில படிக்கலையா? 20 வயசு பொண்ணு 60 வயசு கழுவு மாதிரி பேசுறா, 5 வயசு பையன் இறந்து போன தாத்தா மாதிரி நடந்துக்கறாங்க, இது அதே மாதிரிதான். இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா பைத்தியம். அங்க இந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கு. So, Delhi and Chennai model industry comparison. Yeah. Okay.
தம்பி தம்பி, அதான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரல, தமிழ்லயே போயிடலாமே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அக்கா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். You know I'm gonna get married. Really? Yeah. நான் ஏன் கல்யாணம் பண்ண போறேன்னா, நானும் வந்து ரொம்ப வருஷமா கத்தி பார்த்துட்டேன், சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் என் ஃபேஸ்ல வந்து எல்லாரும் கெரியர் பண்றது வந்து நிறுத்தவே மாட்டாங்க. சோ இப்ப நான் கல்யாணம் பண்ணி ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன்னா, இந்த ஃபேஸோட மார்க்கெட்டே போயிடும்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க மச்சான்? இப்ப மட்டும் என்ன உங்க மூஞ்சி கோடி ரூபாக்கா போயிட்டு இருக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரிக்கா, அதெல்லாம் விடுங்க. கல்யாணம் பண்ணா யார பண்ணுவீங்க? ஆனா கல்யாணம் பண்றதா யார பண்றதுன்னு தெரியல மச்சாம். யாரு நீ சொல்ல. அக்கா, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ மொட்டை மாமா, ஆப்ஷன் பி குட்டி குஞ்சி, ஆப்ஷன் சி மம்முட்டி மூஞ்சன், ஆப்ஷன் டி இதோ மாஸ்க் மூஞ்சி. ஹஸ்பண்ட்னு சொன்னா எனக்கு பிடிக்காது, பாய் ஃப்ரெண்ட் தான் கல்யாணம். பாய் ஃப்ரெண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும், ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும், லவபிள் பேரண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நீங்க சொல்ற அத்தனையுமே அவர்கிட்ட இருக்கு, யார் தெரியுமா? செல்ல குட்டியா முச்சு குட்டியா குட்டி கல்யாணம் ஹஸ்பண்டோட இன்னும் பண்ணிட்டு ஜாலியா நான் போட்டுட்டு போடுறதான் போடுறீங்க. உங்க மனசு எவ்வளவு ஓப்பனா இருக்குமோ அதே மாதிரி ஓப்பனா சென்சார் கட்டி எல்லாம் எடிட் பண்ணி போடுங்கக்கா. உங்க ஃபேன்ஸுக்கு தான், எனக்கு இல்ல, நான் ஏன் பாக்கப்பேன்? உங்க ஃபேன்ஸ் பார்த்து சந்தோஷப்படுவாங்களே, அதுக்குதான். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். உங்க நம்பரை நீங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியும் யாரும் கால் பண்ணல அப்படின்னா அப்பவே தெரிய வேணாமா அந்த முகரை எப்படி அப்படின்ட்டு? அந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் போச்சுல, சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யார் கூட இருந்தீங்க? இப்போ பொண்ணு பையன் கிடையாது, கரெக்டா மச்சான்? இப்போ நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ், நான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், அவன் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான், அவனுக்கு கம்ஃபர்ட்டை நான் பார்த்துப்பேன், அவனுக்கு எனக்கு கம்ஃபர்ட் பார்த்துப்பான், அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் ஷேர் பண்ணலாம், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனால் ஷேர் பண்ணலாம், அப்படிதான் இருக்கிறோமே தவிர. ஏ நீ போடனே ஒரு செக்ரெட்டு. என்னடா கேமரா வளர்த்துக்கிட்டீங்க? அந்த வேலண்டைன்ஸ் டே என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் காமிங்களா? ஓகே, ஃபைனலாக வீடியோ முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீரா மித்துன்னை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா உங்கள் கேங்கில் இருக்க ஃப்ரெண்டு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டேக் பண்ணுங்கள். அண்ட் பாய், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா.